வணக்கம் நண்பர்களே. இப்போ மலைய மக்கள்கிட்ட அதிமுக்கியமான ஒரு வேதன உயர்வு குரல் ஒன்று இந்த 1000 ரூபாய் பிரச்சனை. இப்போ 1000 ரூபாய் பிரச்சனைக்கு கடந்த காலங்களில் கம்பெனிகள் வந்து உடன்படாத பட்சத்தில் கையொப்பமிடப்பட்டது. ஆனால் இம்முறையும் மிக ஒரு கெடுபடியான ஒரு காலங்களில் வந்து 1000 ரூபாய் வென்றெடுக்கப்படுகிறது கூறினேன். நீங்கள் வென்றெடுத்தது 1000 ரூபாயில் 900 ரூபாய் சரியா 900 ரூபாய் தான் நீங்கள் வென்றெடுத்துருக்கீங்க. இந்த 900 ரூபாயில் 140 ரூபா வந்து இதர கொடுப்பணும் சரிங்க. 13 நாள் தான் வேலை நீங்கள் மிகுதி இருக்க நாள் வந்து எப்படி சரி? நீங்கள் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ வந்து 730 ரூபா சம்பளம் எடுத்த காலத்துலேயும் சரி, 150 ரூபா ஆரம்பத்தில் அவங்களோட சம்பள காலத்துலேயும் சரி, கொழுந்து வந்து 24 கிலோ வந்து மலையில் நல்ல கொழுந்து வளர்ச்சியானது 24 கிலோவும், கொழுந்து இல்லாத காலத்தில் வந்து வறட்சி ஏற்பட்ட காலத்தில் வந்து 16 கிலோ தேயிலை வந்து தேயிலை கொழுந்து பறித்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் சரி. இப்போ 1000 ரூபாய்க்கு 900 ரூபா சம்பளம், அடிப்படை 900 ரூபா சம்பளம் வாங்கியாச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கையொப்பம் இன்னும் இடலை, இன்னும் ஊர்ஜிதப்படுத்துகிற நீங்கள் தகவல்களை வெளியிட்டீங்க. இந்த மாத கடைசியில் மக்கள் வந்து சம்பளம் வாங்க போது தான் தெரியும் ரைட். இந்த 13 நாள் வேலையில் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும். 13 நாள் தானே வேலை செய்யணும். அப்படின்னா இந்த 900 ரூபா சம்பளத்துக்கு எத்தனை கிலோ தேயிலை கொழுந்து பறிக்கணும்? ஒரு தேயிலை செடியில் வந்து ஒரு கொழுந்து பறித்ததுக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு 4வது நாள் மீண்டும் அங்கே வந்து கொழுந்து பறிக்கணும். இல்லைன்னா அந்த செடி வந்து வளர்ச்சி அடைஞ்சு அது செடியில் வந்து முத்தி போய் முத்தலையாக போயிடும். முத்தலையாக போனால் வந்து பிரயோசனம் இல்லாத கொழுந்தாக போயிடும் சரியா? இந்த நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, பெருந்தோட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, மலையக அமைச்சர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும் சரியா? தேயிலை செடியில் இருக்க கொழுந்து வந்து 3 நாள் தான் கொழுந்து பறிக்கலாம். ஒரு தேயிலை செடியில் இன்றைக்கி கொழுந்து பறிச்சுட்டு போயிட்டால் 3வது நாள் விட்டு 4வது நாள் அதை இடத்துல கொழுந்து பறிக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே வந்து அந்த இலை வந்து பச்சை இலை முத்தி போய் கரட்டலையாக போய் என்ன பிரயோசனம் இல்லாதும் போயிடும் சரி. எத்தனை கிலோ கொழுந்து பறித்தா வந்து மக்களுக்கு 900 ரூபா அடிப்படை சம்பளம் கிடைக்கும் அதையும் சொல்லணும். அது இல்லாமல் இப்போ வந்து மழை காலங்களில் வந்து கொழுந்து வந்து கூடியிருக்கும். 24 கிலோ சாதாரணமாக 24 கிலோ தேயிலை கொழுந்து பறித்தா 900 ரூபா சம்பளம்னா இதர தேயிலை கொழுந்துகளுக்கு கிலோ அடிப்படையில் எவ்வளோ கொடுப்பீங்க கம்பெனி? கிலோ அடிப்படையில் கம்பெனிகள் எவ்வளோ கொடுப்பீங்க? இதுக்கு ஒரு உங்களது பேச்சுவார்த்தை வந்து எந்த வழியில் தொடர போகிறீங்க சரியா? 13 நாள் வேலைனா காலையில் 8 மணிக்கு போகக்கூடிய பெண்கள் மலை 4 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படின்னா அது போல் தேயிலை ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் 13 நாள் தான் வேலை செய்யணும். இதர 13 நாளைக்கு பிறகு வேலை செய்யக்கூடாது, அவங்களுக்கு 8 மணிக்காக இருந்தால் வேலை செய்யணும். அப்படி ஒரு சட்டத்தை போட முடியுமா? இங்கே வாங்க, கம்பெனிக்கு தான் லாபம். இப்போ நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன், சம்பள உயர்வு வந்து கூடிதான் வந்து ஊழியர் சேமனா நிதியை விட சந்தாபனம் வந்து கூடிடும் நான் சொல்லியிருந்தேன். அது உண்மைதான். ஏன்னா எந்தவித தொழிற்சங்கம் இயங்கினாலும் சரி, அரசு எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி, 1 நாள் சம்பளத்தில் வந்து 1/3 வந்து கண்டிப்பாக தொழிற்சங்கத்துக்கு எடுத்தாகணும். நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க? நீங்கள் எல்லோரும் எடுக்கலை. தேவையற்ற விதமான பதிவுகள் கமெண்ட்லாம் போடுறீங்க, தேவையில்லையே. வந்து மக்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி எல்லாருமே சொல்லிங்கன்னா தெரியுமா, எதிர்கட்சியில் இன்றைக்கி எதிர்கட்சியில் இருக்கவங்க வந்து சம்பள பிரச்சனை வந்து பெரிய அளவில் பேசுகிறாங்க, எங்களை அவமதிக்கிறாங்க. உங்களை யாரும் அவமதிக்கலை ராசா, நீங்களாக தான் போட்டுக்கிட்டீங்க, நீங்களாக தான் பேசுகிறீங்க, நாங்களாம் இல்லை. அன்றைக்கி ரணில் விக்ரமசிங்க தலைவர்கள் வந்து 1000 ரூபா தரனாரு, அவரும் கொடுக்கலை. இப்போ உங்களோட ஆட்சியில் வந்து அடிப்படை சம்பளம் 1000 நீங்களும் கொடுக்கலை. அடிப்படை நாங்கள் கேட்டது வந்து அடிப்படை நாள் 1000 ரூபாய் சம்பளம், இதர கொடுப்பணும் 140 ரூபா 1140 ரூபா கொடுக்கணும். அப்படி தான் இதுலேயும் நீங்கள் தோல்வி தாங்கன்றிருக்கீங்க. 900 ரூபாய்க்கு 100 ரூபா தோல்வி தான், நீங்கள் வெற்றி இல்லை, இதுவும் ஒரு தோல்வி. நான் ஒன்று சொல்லவா, வெற்றி வந்து கண்ணை மறைக்கும், தோல்வி கற்றுக் கொடுக்கும். இதில் ஒரு வெற்றியில் சொல்லவா, இப்போ உங்கள் வெற்றி வந்து கண்ணை மறைச்சிருச்சு. எப்படின்னா இப்போ எல்லோரும் வந்து உங்களோட வெற்றி எப்படி கண்ணை மறைச்சிச்சின்னு கேட்டால், 1040 ரூபா நீங்கள் 1000 ரூபாயில் 900 ரூபா வாங்கி கொடுத்துட்டீங்க, அதில் 100 ரூபாய் நீங்கள் தோல்வி கண்டுட்டீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? இப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்லி மாதிரி, எங்களுக்கு இந்த சம்பளம் போதுது ரைட், இந்த 1000 ரூபாய் சம்பளத்தில் வாங்கிட்டு தான் 13 நாள் வேலை செய்யணும்னா அப்படியாப்பட்ட சம்பளம் தேவையான மக்கள் வந்து இன்னைக்கு 730 ரூபா வாங்கிக்கிற சொல்லவே இல்லை. இந்த சம்பளத்துலேயே மக்கள் வந்து வேலை செய்யலாம், இந்த சம்பளத்தில் மக்கள் வந்து வேலை செய்யலாம், 30 நாள் வேலை செய்யலாம், 30 நாள் வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுத்து 13 நாள் எல்லா கொடுப்பனவு கண்டது கடியதெல்லாம் வெட்டிட்டு ஒரு 6000 ரூபா மிச்சம் இருக்கும். ஒரு 6000 ரூபா மிச்சப்படையில் அட்வான்ஸ் 2000 ரூபாய் 4000 ரூபா, இந்த 4000 ரூபாயில் வந்து மக்கள் வந்து சாப்பிட்ருவாங்களா?
இப்போ தோல்வி கண்டது யார் தெரியுமா? நீங்கள் தானே. 13 நாள் வேலை வந்து கம்பெனிகளோட நீங்கள் அழுத்தம் பேசலாம், மாற்று கட்சியில் உள்ளே விமர்சனம் செய்ய தான் செய்வோம். எனக்கு கேட்டால் எல்லாமே நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் தலையாடிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இவங்களும் கிடையாது. தட்டி கேட்கணும், தப்பு இருந்தால் அதை வந்து சுட்டி காட்டணும், அது எங்களோட உரிமை. இதை உரிமையை வந்து சில எச்சை வந்து ஒரு கட்சியில் இருக்க அடிவருடைய ஜால்ராக்களுக்கு வந்து இது வந்து புரிய போகிறது கிடையாது. சரி, இத்தனை கொடுப்பனவுலேருந்து கம்பெனிகளோட உடன்படிக்கையில் முன் வந்துக்கு தானே, எத்தனை தோட்டத்துறையில் வந்து ஆம்புலன்ஸ் இருக்குது, எத்தனை தோட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் டாக்டர் எத்தனை டாக்டர் இல்லை, தாதியார்மார் இல்லை, என்னென்ன சகல பிரச்சனைகள் இருக்குது தானே. மக்களுக்கு வீட்டு பிரச்சனை மட்டும்தான் அங்கே பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னொருத்தரோட சரி கூட்டு ஒப்பந்தம் இல்லைனா வந்து எல்லாமே இல்லாமல் போயிரு. இல்லை, ஏன் இல்லாமல் போகுது? என் கூட்டு ஒப்பந்தத்தை வெளியிட்டு சாதிக்க முடியாதா? நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து 1993 தான் முதல் ஒப்பந்தம் கூட்டு ஒப்பந்தம் என்ற கைச்சாத்திரப்படி 99 குத்தகைக்கு விட்டாங்க. அதுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து ஜனவசமே இருந்துச்சு. அதே ஜனவசமையிலேருந்து மக்கள் வந்து இன்றைக்கி தேயிலை நிலங்களை பிரித்து கொடுத்தாங்க, அவங்க இன்றைக்கி நல்லா வாழலையா? ஏன் இதே மலையகத்தில் இருக்க 120,000 தேயிலை மக்கள் மட்டும்தான் பாதிப்படு. இங்கே வாங்க, நான் ஒன்று சொல்லவா, இதை வந்து தமிழனுக்குள்ள விரோதியும் துறையும் தமிழன் தான், வேறு யாரும் கிடையாது. இந்த தமிழனுக்கு யாரையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கிறது சரியில்லை, நான் செய்கிறது சரியில்லை. ஒருத்தர் செய்கிறவனே செய்ய விட மாட்டான், செய்கிறத செய்ய விட மாட்டானுங்க. செய்கிறவனையும் செய்ய விட மாட்டான், செய்கிறது செய்ய விட மாட்டானுங்க. இதுதான் நடக்கும், சரியா? இன்றைக்கி தனி ஒருத்தவங்களுக்கு சொந்தமாக தோட்டத்தை வாங்கி கொடுத்துறான் வந்து அவன் ஒரு தனி முதலாளி ஆகும், அவனால் வச்சு பொழைச்சிக்க முடியும். அது ஏன் அப்படி ஒரு நிலங்களை வந்து பிரித்து கொடுத்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? சந்தாங்கிற ஒன்று வந்து உங்களுக்கு தொழிற்சங்கத்துக்கு கிடைக்காது, அதுதான் உண்மை. கிடைக்கிற 100 ரூபா கூட கிடைக்காம போயிடும். அதுதான் சொன்னேன், இன்னும் ஒரு அறிவிக்கை எப்படி தெரியுமா சொல்லியிருக்கீங்க, 140 ரூபா விட 100 ரூபா வந்து அரசு வந்து என்ன அரசு நிவாரணமாக கொடுக்குன்ட்டு. இன்னொருத்தர் வந்து போட்டிருக்கீங்க, என்ன இன்னொரு 13 ரூபா அரசு நிவாரணமாக கொடுக்குது. அரசு எப்படிங்க நிவாரணமாக கொடுக்கும்? 180 ரூபா சந்தா பணம் கொடுத்தாலே மாதம் 1.5 கோடி ரூபா கொடுக்கல, 100 ரூபா கணக்கில் ஒரு நாளைக்கு கொடுத்தாலுமே எத்தனை கோடி, இன்றைக்கி 120,000 தேயிலை தொழிலாளி மக்கள் இருக்கீங்க, மிச்சம் 20,000 பேருக்கு மேன்மிச்சமாக இருக்கீங்க, 140,000 பேர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் 1,40,00,000 ரூபா வேணுமே அப்படின்னா பார்க்கல. 13 நாளைக்கு எத்தனை கோடி அரசாங்கம் நிவாரணமாக நம்ம கொடுக்குவோம், பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கி கொடுக்குவோம். பட்ஜெட்டில் என்றைக்கும் ஒதுக்கி கொடுக்காது. பட்ஜெட்டில் எப்படி ஒதுக்கி கொடுக்கும் அப்படின்னா, கடந்த கால ஆட்சியிலே வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கலாமே. அப்படி பட்ஜெட் வந்து ஒதுக்கி கொடுக்கலையே, கடந்த காலங்களையும் ஒதுக்கி கொடுக்கலையே, நம்மளுக்கு வந்து கிடைக்கலையே, இப்போ மட்டும் எப்படி கிடைக்கும்? இங்கே வாங்க, நீங்கள் நீங்கள் வந்து கொண்டாடுங்க, பட்டாசு போடுங்க, எல்லாமே செய்யுங்க. ஏன்னா ஒரு இனம் எழிஞ்ச போய் நீங்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுறவங்க தான் எல்லாருமே, சரியா? எல்லாமே அதுதான். இப்போ நாட்டில் நடக்கிறது என்ன, அரசியல் எந்த சூழ்ச்சியில் எப்படி நடந்துக்கிட்டு போகுதுன்னு தெரியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு தெரியுமா, மக்கள் சேவைக்காகல, நான் இருக்கணும் நீ இல்லாமல் போகணும், எனக்கு மிச்சம் வேறு யாரும் இல்லை, நான் வச்சே தான் தீர்ப்பு, அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்டத்தை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, இந்த வருஷம் நீங்கள் 900 ரூபா சம்பளம் அடிப்படை 900 ரூபா சம்பளத்தை வாங்கி கொடுத்தீங்க. 2016 கேட்கப்பட்ட 1000 ரூபாய் சம்பளம் 2021 வரை 1000 ரூபாய் கிடைக்கவில்லை. நான் வந்து 2016 ஃபேஸ்புக்கில் முதல் லைவில் போட்டிருந்தேன், மலையக மக்கள்கிட்ட சம்பள உயர்வு வந்து 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம், 2025 வேணால் அடிப்படை நாள் சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்கும், அது வரைக்கும் 1000 ரூபாய் என்ற சம்பளத்தை வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கும் சரியாக இருக்குது. 2025 தான் மலையக மக்கள்கிட்ட அடிப்படை நாள் சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்கப்படும். இப்போ கொடுக்கப்படுறது அடிப்படை நாள் சம்பளம் 900 ரூபாய், இதர கொடுப்பு 140. இந்த இதர கொடுப்பனவு சேர்க்கையே கூடாது. இப்போ 2014 சரி, கடந்த ஆட்சியிலையும் சரி, இந்த ஆட்சியிலையும் சரி, நீங்கள் எல்லாரும் 1000 ரூபாய் என்று கூறிக்கொண்ட விடையே தோல்வி தான் நடந்திருக்கு. இன்றைய நாட்டு ஜனாதிபதியும் பிரதமரும் கூறினார், அடிப்படை நாள் சம்பளம் 1000 ரூபாய். அடிப்படை நாள் ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பளம் இல்லை, அடிப்படை நாள் 1000 ரூபாய் இல்லை, வெறும் 900 ரூபாய் சம்பளமும் 140 ரூபாய் கொடுப்பனும், இதுவும் ஒரு தோல்வி தான். வெற்றி கண்ணை மறைக்கும், தோல்வி கற்றுக் கொடுக்கும். 1040 ரூபா கிடைக்கணுன்னு நீங்கள்லாம் வெற்றியை கொண்டாடுறீங்க, அதுதான் உங்களது கண்ணை மறைத்தது. இப்போ நான் சொல்கிறது என்ன தெரியுமா, 900 ரூபா வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுதான் தோல்வி. இப்போ நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, இது நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது தான், இதுதான் உண்மை. படித்தவர்களால் மேதை இல்லை, படிக்காதவர்கள் எல்லாரும் முட்டாலும் இல்லை. மக்களுக்கு 13 நாள் வேலை செய்யணும்னு ஒரு கெடுபடி வந்தால் இன்றைய இருக்கிறத விட தேயிலை நிலம் காடாக போகும், வெகு கூடிய நாட்களில் தேயிலை இல்லாமல் போகும். அதெல்லாம் அழிச்சிட்டு வேறு வேலை பார்த்துக்கலாம். கிழங்கு வெங்காயம்
மரவள்ளி கிழங்கு, வத்தாளி கிழங்கு, அந்த வகைகளை வந்து மலையகத்தில் நாட்டிக்கொள்ளலாம். எதுக்கெடுத்தாலும் நாங்கள் வந்து குறை சொல்கிறோம் குறை சொல்கிறோம் இல்லை, நாங்கள் குறை சொல்லத்தான் செய்வோம். நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால் நாங்கள் இது போட்டுருவோம் தான். நல்ல ஒரு விஷயமா இருந்தால் மக்களுக்கு வாழ்த்து இல்லை, நாங்களும் வழிதுணையாக கூட வழிவகுத்து கொடுக்கலாம். ஆனால் இது தோல்வி தான். சும்மா ஆளை வச்சு மிரட்டுறதும் அவனை தூக்குறதும் இவனை தூக்குறதும் 1000 ரூபாய்க்கு குரல் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்கள பல பேரை தூக்குறேங்கிறவும் கையை காலை உடைக்கணும் கொலை பண்ணணும் இப்படியாப்பட்ட செயல்களில் வந்து தான் நடக்க முடியும்னா இதுவும் உங்களோட தோல்வி தான். தோல்வியை வந்து ஒற்றுக்கொள்ளணும், வெற்றி நினச்சி ரொம்பவே போகப்படாது. சரியா? இன்னொன்று, சரி, இந்த இந்த சம்பள உடன்படிக்கையில் மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கா, காப்புறுதி தொகை வந்து காப்புறுதிங்கிறது வந்து உங்களால் வந்து வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா? காப்பு வந்து உங்களால் மக்கள் செய்து கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ மலையகத்தில் வந்து பெருவாரியான மக்கள் வந்து 13 நாள் வேலை செய்யும் போது அங்கே வந்து தேயிலையில் இருக்கக்கூடிய தேன்பூச்சி கொத்துனா அந்த குலவி அந்த குலவி கொத்திருச்சுன்னா மக்கள் வந்து அன்றைக்கி வேலைக்கு போக மாட்டாங்க, 5 நாளைக்கு வேலை இல்லாமல் போயிடும். 3 நாள் சரி ஹாஸ்பிட்டலில் நிற்பாங்க, 2-1 நாள் நிற்கலான்னு வைங்களே, 3 நாள் வேலைக்கு போவாங்களே. அப்போ 13 நாள் வேலை செஞ்சால் மிச்சம் 10 நாள் சம்பளத்தில் வாழ்க்கையை ஜீவிச்சிடலாமா? சரி, இப்போ நீங்கள் கம்பெனி 13 நாள் வேலை கொடுக்குதுன்னா அப்படின்னா இப்போ மழை காலத்தில் வந்து 30 நாள் வேலை செய்கிறதுக்கு கொழுந்துருக்கே, 30 நாள் பறிக்கிறதுக்கு கொழுந்துருக்கே, அப்போ அந்த கொழுந்துக வந்து எப்படி பறித்து எவ்வளோ கொடுக்குறது? இப்போ மக்களுக்கு மக்கள் வந்து ரொம்ப கெடுபிடியில் இருக்காங்க. இப்போ கம்பெனி தான் லாபத்தை அடைய போகுது வந்து மக்களுக்கு இல்லை, கம்பெனிக்கு கொள்ளலாம் வரலாம். ஏன்னா 20 கிலோ கொழுந்து கேட்பாங்க, பேருக்கு வந்து 24 கிலோ கொழுந்து எடுக்க சொல்லுவாங்க. இப்போ மழை கூட மக்கள் 30 கிலோ கொழுந்து எடுப்பாங்க. அப்போ அந்த 6 கிலோ கொழுந்துக்கான கொழுந்தோட விலை எவ்வளோ? பச்சை தேயிலையோட விலை வந்து இன்றைக்கி பச்சை கொழுந்து தேயிலையோட கொழுந்தோட விலை வந்து 100 ரூபாய்க்கு மேலே போகுது. அப்போ 1000 ரூபாய் சம்பளத்துக்கான ஒரு வேலை செய்த பிறகு அதற்கு பிற்பட்ட அதுக்கு மேற்கொண்டு எடுக்கின்ற ஒவ்வொரு கிலோவுக்கும் வந்து அரசாங்கத்தில் சரி இந்த கம்பெனிகள் வந்து கிலோவுக்கு 50 ரூபாய் கொடுக்குமா? ஏன்னா 25 கிலோ அவங்களோட பேர் சம்பளத்துக்கு கொழுந்து எடுத்தா மிகுதி அவங்க 30 கிலோ எடுத்தனா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வந்து கொழுந்து கூட எடுத்துட்டாங்கன்னா அந்த 5 கிலோவுக்கும் 50 கிலோவுக்கு 50 ரூபாய் கணக்கில் 250 ரூபாய் வந்து கம்பெனிகள் கொடுக்குமா இல்லை தொழிற்சங்கங்கள் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? இதை வந்து 1000 வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு பெருமையை தட்டி மாறத்தட்டுறதை விட மக்களுக்கு வந்து இப்படியாக சொல்லணும், இத்தனை கிலோ கொழுந்து எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த 900 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், அடிப்படை நாள் 9 ரூபாய், 25 கிலோன்னு வைக்கலாம். 25 கிலோவுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து இதர கொடுப்பதும் 140 ரூபாய் கிடைக்கும். அத்துடன் ஒரு கிலோவுக்கு குறைஞ்சது வந்து 50 ரூபாய் 30 ரூபாய் சரி கொடுப்பணும் கம்பெனிகள் உடன்பட்ட அப்படியேப்பட்ட கைச்சாத்திடுங்க. அதுதான் மக்கள் நன்மைக்காக செய்யக்கூடியது. இல்லைன்னா வெறுமனை 140 ரூபாயை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு 20 கிலோ கொழுந்து வந்து எடுக்கல, 10 பேர் எடுத்தால் ஒருத்தர் வந்து 5 கிலோ கொழுந்து கூட எடுத்தால் இதே 10 பேர் எடுத்தால் 50 கிலோ கொழுந்து அதில் கிட்டத்தட்ட வந்து வருமானம் வந்து கம்பெனிக்கு தான் லாபம், மக்களுக்கு இல்லை. வேலை செய்யணும். மக்கள் வந்து குறைஞ்சது 30 நாளாக குறைஞ்சது வந்து மக்கள் 24 நாள் சரி கண்டிப்பாக வேலை செய்யணும். 24 நாள் வேலை செஞ்சால் தான் மக்கள்கிட்ட வேலை, இல்லைன்னா இல்லை. இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பளத்துக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்குறேன்னு கம்பெனிகள் வந்து உடன்பட்டு இன்றைக்கி 900 ரூபாய்க்கு கைச்சாத்திட்டப்பட்டு 13 நாளைக்கு மட்டும்தான் வேலை செய்யணுன்னா மிகுதி இருக்க 17 நாளில் வந்து தேயிலை செடி வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் போதும். குறைஞ்சது ஒரு வருஷத்தில் மலையகத்தில் இருக்க தேயிலை செடியெல்லாம் வந்து மரமாகி அதுவும் வந்து காடாகி அந்த தேயிலை இல்லாமலே போயிடும். அதான் சொன்னேன், ஒரு நான் பதிவில் நான் கடந்த காலங்களே சொல்லியிருக்கேன், 2025க்கு பிறகு இப்போ இந்த காலத்தில் வந்து 120,000 பேர் தொழிலில், இன்னும் வந்து நீங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2035 காலங்களில் 2000 நாம் இருப்போமோ யார் இருப்போமோ யார் இல்லைன்னு தெரியல, இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம். 2035 காலத்தில் வந்து மலையகத்தில் தேயிலை ரப்பர் தொழில் செய்கிறதுக்கு தொழிலாளர்கள் வந்து இல்லாமல் போய் வெளிநாட்டிலேருந்து மீண்டும் இறக்குமதி செய்யப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். கடந்த காலங்களில் நீங்களாம் கூறப்பட விட என்ன தெரியுமா, 7 பேச்சு நிலத்தில் நாங்கள் வீடு கட்டி கொடுத்தா வந்து தேயிலை நிலங்கள் 7 பேச்சுகளை மக்களுக்கு கொடுத்தா வந்து தேயிலை நிலம் இல்லாமல் போயிரு. கடந்த அமைச்சர் ஒருவர் சொல்கிறார், மறைந்த அமைச்சர் கூறியிருந்தால் அடுக்கு மாடிகளை கட்ட வேண்டும் என்று. இப்போ என்ன சொன்னீங்க, 10 பேச்சு நிலம் 20 பேச்சு நிலத்தில் நான் வீடு கட்டணும்னு சொல்லி இன்றைக்கி 10 பேச்சு வாங்குறேன், இப்போ இந்த 10 பேச்சில் வீடு கட்டும்போது தேயிலை நிலம் வந்து இல்லாமல் போகுமா? அப்போ மட்டும் தேயிலை நிலம் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ மட்டும் இல்லாமல் போதும். இதுதான் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, மக்களுக்கு ஒவ்வொரு தோட்டத்திலையும் வந்து கால்நடை வளர்ப்புக்கு
ஒவ்வொரு ஒரு 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 3 ஏக்கர் நிலம் வந்து கண்டிப்பாக குறைந்தது 5 ஏக்கர் நிலத்தில் வந்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் கால்நடை வளர்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன ஒரு மண்டபம் போல் கட்டி கொடுக்க வேண்டும். ஏன்னா அது வந்து சுயதொழில் வாய்ப்பு. சரியா, மற்றது கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வைப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் மலையகத்தில். சரி, இது இதை இதற்குமெல்லாம் மத்தியில் இந்த 1000 ரூபாய் சம்பளத்துக்கு எல்லாம் மத்தியில் நான் இன்று சொல்லக்கூடியது, இன்றைய நாட்டு ஜனாதிபதி பிரதமருக்கு நான் சொல்கிறது என்னமா, இன்று பல்வேறுபட்ட பாடசாலைகளில் பாடசாலை பிள்ளைகள் வந்து இன்று வந்து பாடசாலைக்கு செல்ல முடியவில்லை. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் 100,000 பிள்ளைகள் வந்து கல்வியில் வந்து ரொம்பவே பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டயலாக் நிறுவனம், மொபிட்டல், எடிசலாட், ஹச், டீகோ, பல்வேறுபட்ட தொலைத்தொடர்பு வலயங்கள்லாம் இருக்குது. இந்த இலங்கை அரசாங்கத்தில் நான் ஒன்று ரிக்வஸ்ட் ஒன்று என்ன தெரியுமா, இதை வந்து முடிஞ்சவங்க வந்து சொல்லி செயல்படுத்தலாம், இல்லைனா இல்லை என்ன தெரியுமா, வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுங்க. இப்போ வந்து மலையகத்துலேயும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு கூட இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைகள் படிக்கிறாங்க. கல்வியால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்கணும். அப்படியாப்பட்ட கல்வியை தொடர வேண்டும் என்றால் வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டரை கண்டிப்பாக கொடுத்து வாங்கணும். ஏன்னா வல்லரசு பெற்ற இந்திய நாட்டில் கூட மறைந்த ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து அம்மா கிரைண்டர் கொடுத்தாங்க, அம்மா மிக்சி கொடுத்தாங்க, அம்மா டிவி கொடுத்தாங்க, அம்மா கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. அதுபோல் தான் கருணாநிதி ஆட்சி மாறக்குள்ளேயும் அதே போல் கருணாநிதி கலைஞர் டிவி கொடுத்தாரு, கலைஞர் கம்ப்யூட்டர் கொடுத்தாரு, இப்படியாப்பட்ட பேர்கள்லாம் வந்து. ஆனால் இந்த இலங்கையில் மட்டும் ஏன் இப்படியாப்பட்டது ஒன்று நடைமுறைக்கு வராத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தில் வந்து மக்கள் பெருவாரியாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. பாடசாலை செல்லக்கூடிய பிள்ளைகள பிரச்சனைகளுக்கு நாளுக்கு நாள் கொரோனா வைரஸில் வந்து தாக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இங்கே கட்டுப்பாடுகள் இல்லை. இந்த தாக்கத்தில் வந்து அவங்கவுங்க அவங்களோட உயிரை தான் பாதுகாக்கணும். ஆனால் அந்த கல்வியை வந்து எந்த வழியில் அந்த பிள்ளைகள் வந்து கல்வியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, கல்வியை எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறாங்க, இதுக்கான வழிவகைகளை வந்து செய்யணும். அதனால் ஒரு நான் சொல்ல வந்த விட, வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர், இப்போ உள்ள நிலைமைக்கு வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். இதுக்கு முதல்ல ஏற்பாடு செய்யும் உங்களது சுகாதார நீங்களும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. மலைய மக்களுடைய ஊதியத்தில் வந்து 1000 ரூபாய் என்று கூறி இம்முறையும் தோல்வியை தான் அடைந்துள்ளீர்கள். 900 ரூபாய் தான் அடிப்படை நாள் சம்பளம், நீங்கள் வந்து 1000 ரூபாய் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் 1000 ரூபாயோட 140 ரூபாய் கொடுப்பனவு கூட, ஆனால் 13 நாள் வேலை என்று கெடுபிடி சிந்தித்து செயல்படும்.